வர்க்க மூலத்துக்குள்ள எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம் சம எக்ஸ் வர்க்கம். வர்க்க மூலத்துக்குள்ள ரெண்டு தடவை எக்ஸ் வர்க்கத்தை கூட்டினா எக்ஸ் வர்க்கத்துக்கு சமனா. இப்போ எக்ஸின் பெருமானம் என்ன வந்து கேட்டுக்கிடக்குது. எக்ஸ் வர்க்கத்தை ரெண்டு தடவை கூட்டினா எக்ஸ் வர்க்கம் நாலு எக்ஸ் வர்க்கம் உண்டு. அதாவது எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் எக்ஸின் நாலாம் அடுக்கு. அப்போ வர்க்க மூலத்தை வெட்டி போட்டு எக்ஸ் வர்க்கத்துக்கு சமனாக வருதுண்டு எழுதக்கூடாது. ஆனால் எக்ஸுக்குரிய பெருமானம் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எக்ஸ் வர்க்கம் கூட்டினா எக்ஸின் நாலாம் அடுக்கு வராது, அது பெருக்கப்படும் போது தான் வரும். இதை எப்படி செய்ய போகிறோம்னு பார்ப்போம். எக்ஸ் வர்க்கத்தையும் கூட்டினா ஏஐயும் கூட்டினா ரெண்டு ஏ. அதே மாதிரி எக்ஸ் வர்க்கத்தையும் கூட்டினா ரெண்டு மடங்கு எக்ஸ் வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம் ரெண்டு மடங்கு எக்ஸ் வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம். வர்க்கமூலம் ரெண்டு வர்க்கமூலம் ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம். அதே திருப்பி இருக்கும் தேவையில்லை. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ரெண்டு பக்கமும் வர்க்கிக்க போகிறோம். ரெண்டு பக்கமும் வர்க்கிக்க போகிறோம். வர்க்கிச்சமண்டா இந்த வர்க்கம் வர்க்கமூலம் இல்லாமல் போயிடும். ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சமன் இந்த பக்கம் வர்க்கிச்சமண்டா ரெண்டின் எக்ஸின் நாலாம் அடுக்கு. வர்க்கமூலமும் வர்க்கமும் இல்லாமல் போயிடும். இந்த பக்கம் வர்க்கிச்சமண்டா எக்ஸின் நாலாம் அடுக்கு. எக்ஸின் நாலாம் அடுக்கு ஒரு பக்கம் கொண்டு போனோம்னா ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சமன் பூஜ்ஜியம். இது விளங்குமான்னு நினைக்கிறேன். எக்ஸின் நாலாம் அடுக்கு கழித்த ரெண்டு எக்ஸ் வர்க்கம்ண்டா. இப்போ ரெண்டுலேயும் எக்ஸ் வர்க்கம் இருக்குது, அதனால் எக்ஸ் வர்க்கத்தை பொது எடுப்போம். எக்ஸின் நாலாம் அடுக்கத்தில் எக்ஸ் வர்க்கம் எடுத்தால் எக்ஸ் வர்க்கம் கழித்தல் எக்ஸ் வர்க்கத்தை இங்கே எடுத்தால் ரெண்டு மிகுதி பூஜ்ஜியம். இதால் இதை பிரிக்கலாம். இந்த விட வந்துச்சுன்னா நாங்கள் பொது எடுத்தது சரியன்ற அர்த்தம். இப்போ என்ன செய்ய போகிறோம்ண்டா ரெண்டு இலக்கம் பெருக்கப்படுது. ரெண்டு இலக்கம் பெருக்கப்படுது வர்ற விட வந்து பூஜ்ஜியத்துக்கு சமம். வர்ற விட வந்து பூஜ்ஜியத்துக்கு சமம். அப்போ பெருக்கப்படுற இலக்கத்தில் எந்த இலக்கம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் விடையே பூஜ்ஜியம் தான். ஆகவே எக்ஸ் வர்க்கம்ன்றது பூஜ்ஜியமாக இருக்கணும், அல்லது எக்ஸ் வர்க்கம் கழிக்க ரெண்டுன்றது பூஜ்ஜியமாக இருக்கும். ரெண்டத்தான் ஒரு சாய்ஸ் தான் இருக்குது. அதாவது பெருக்கப்படுற ரெண்டில் ஏதோ ஒன்று பூஜ்ஜியம்ன்றா மொத்த விடையுமே பூஜ்ஜியத்துக்கு சமனாக வந்துடும். ஆகவே இது பூஜ்ஜியமாக இருக்கலாம், இது பூஜ்ஜியமாக இருக்கலாம். எக்ஸ் வர்க்கம் பூஜ்ஜியம்ண்டா எக்ஸுக்குரிய பெருமானமும் பூஜ்ஜியமாக இருக்கலாம். எக்ஸுக்குரிய பெருமானமும் பூஜ்ஜியமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது எக்ஸ் வர்க்கம் கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம்ண்டா. இது எக்ஸ் வர்க்கம்ன்றது ரெண்டாக இருந்தால் தான் ரெண்டுலேருந்து ரெண்டு போனால் பூஜ்ஜியம். அப்போ எக்ஸ் வர்க்கம்ன்றது ரெண்டாக இருந்துச்சுன்றா தான் இது பூஜ்ஜியம். அவ எக்ஸுக்குரிய பெருமானம் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு, ப்ளஸ்ஸோ மைனஸ் ரெண்டு எக்ஸுக்குரிய பெருமானம். ஆக மொத்தத்தில் மூன்று விட வரும். எக்ஸுக்குரிய பெருமானம் பூஜ்ஜியம் அல்லது ஆகவே இங்கே எக்ஸுக்குரிய பெருமானம் பூஜ்ஜியம், வர்க்கமூலம் ரெண்டு, ப்ளஸ் வர்க்கமூலம் ரெண்டு, மறை வர்க்கமூலம் ரெண்டு, ப்ளஸ் வர்க்கமூலம் ரெண்டு அல்லது மறை வர்க்கமூலம் ரெண்டு அல்லது பூஜ்ஜியம் ரெண்டு மூன்றத்தா ஒரு விட தான் பொருத்தமாக இருக்கும். பூஜ்ஜியம் போட்டோம்னா எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம். இதில் பூஜ்ஜியம் போட்டோம்ன்றாலும் பூஜ்ஜியத்தின் வர்க்கம் மூலம் பூஜ்ஜியம்தான். ஆகவே சரியாக வருது. பூஜ்ஜியம் போட்டாலும் சமன் சரியாக வருது. அல்லது நாங்கள் இதுக்கு மறை ரெண்டை போட்டு மறை வர்க்கமும் ரெண்டை போட்டு பார்த்தோம்ன்றாலும் மறை வர்க்கம் மூலம் ரெண்டு முழுவதின் வர்க்கம் சக மறை வர்க்கம் மூலம் ரெண்டு முழுவதின் வர்க்கம் சமன் மறை வர்க்கமூலம் ரெண்டு முழுவதின் வர்க்கம். வர்க்கமூலம் ரெண்டை வர்க்கிச்சமண்டா ரெண்டு, வர்க்கமூலம் ரெண்டை வர்க்கிச்சமண்டா மறை வர்க்கமூலம் ரெண்டையும் வர்க்கிச்சாலும் ரெண்டு வர்க்கமூலத்துக்கு. இந்த பக்கம் வர்க்கமூலம் ரெண்டு வர்க்கிச்சா வர்க்கமூலம் ரெண்டு, ரெண்டின் ரெண்டும் நாலு, நாலு வர்க்கமூலம் எடுத்தால் விட வந்து நாலு வர்க்கமூலம் எடுத்தால் விட வந்து ரெண்டு தான், இங்கேயும் ரெண்டு தான். அது விட பொருத்தமாக வருது. பூஜ்ஜியமும் சரி மறை வர்க்கமூலம் ரெண்டு சரி, அதே மாதிரி நியர் வர்க்கமூலத்தை போட்டாலும் இதே மாதிரி ரெண்டு ரெண்டு தான் வரப்போகுது. ஆகவே இது இது அதே மாதிரி வர்க்கமூலம் ரெண்டு ப்ளஸ் இந்த மூன்றத்தான் ஒரு விட தான் பொருத்தமாக இருக்கு. பூஜ்ஜியம் வர்க்கமூலம் ரெண்டுக்குள்ளும் மறையும் பெறலாம் நேரும் பெறலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.